ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம்ஸ் டு கிங்ஸ் சேனல். எக்ஸ்க்ளூசிவான சினி நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் பிஸியான நடிகையாக வலம் வரும் வாணி போஜன் தற்போது புது சர்ச்சை ஒன்றில் சிக்கி சின்னத்திரை சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் வாணி போஜன் செல்லமாக சின்னத்திரை நயன்தாரா என்றே சொல்லுவாங்க இவரை. இவங்க கடந்த 2020 அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கத்தில் வெளியான ஓ மை கடவுளே அப்படிங்கிற படத்தின் மூலம் என்ட்ரி கொடுத்தாங்க திரையுலகத்திற்கு. இந்த படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனதுனால இவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வந்து நிறையா வந்துட்டே இருந்துச்சு. தற்போது இவங்க கையில் வந்து நிறைய பட வாய்ப்பு இருக்குது. என்னென்ன அப்படின்னா, சசிகுமாரோட பகைவனுக்கு அருள்வாய், கேசினோ, விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக பாயும் ஒளி நீ எனக்கு, பரத்துடன் லவ், கவினின் ஊர்க்குருவி, பிரபுதேவாவுக்கு ஜோடியாக ரேக்லா உள்பட்ட டஜன் கணக்கிலான படங்கள் வந்து இவங்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பட வாய்ப்பு வந்துக்கிட்டே இருக்கான் இவங்கள தேடி. இந்த மாதிரி பிஸியாக இருக்கிற நடிகை தாங்க வாணி போஜன். ஆனால் இப்போ வந்து ஒரு சின்ன சர்ச்சையில் மாட்டியிருக்காங்க. அதுபடி என்ன அப்படின்னா, வாணி போஜன்கிட்ட கதை சொல்ல ஒரு டைரக்டர் போயிருக்காங்க. அப்போது வாணி போஜனோட நடிகர் ஜெய் வந்து கூட இருந்திருக்காங்க. அதனால் அந்த டைரக்டர் வந்து நான் கதையை வந்து அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி 4 வந்து அவங்க கதை சொல்ல போயிருக்காங்க. போன ஒவ்வொரு தடவையும் நடிகர் ஜெய் வந்து அவங்களோட கூட இருந்ததுனால கதை சொல்லாமலே திரும்பி வந்துட்டாங்களாம். இதே மாதிரி நிலைமை தாங்க கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்னாடி அஞ்சலிக்கும் நடந்துச்சு. என்னென்னா, நடிகர் ஜெய் வந்து அஞ்சலியை காதலித்த போது அவர் நடிக்கிற படப்பிடிப்புக்கு எல்லாத்துக்குமே வந்து ஜெய் அவர்கள் சென்று இந்த காட்சியில் அவங்க நடிக்க மாட்டாங்க, அந்த காட்சியில் அவங்க நடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சில அட்ராசிட்டிகள் செஞ்சுட்டு வந்தாராம். இதனால தான் நடிகை அஞ்சலியோட மார்க்கெட்டும் குறைஞ்சதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி நிலைமை இப்போ வாணி போஜனுக்கும் வந்திருக்கு. வாணி போஜன் வந்து கதை கேட்கும் போது நடிகர் ஜெய் வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால எந்த ஒரு டைரக்டருமே அவங்க கிட்ட கதை சொல்ல தயங்குறாங்களாம். இந்த நிலை இப்படியே தொடர்ந்தா நடிகை வாணி போஜனோட நிலைமையும் அஞ்சலி நிலைமை மாதிரியே ஆயிரும், இவங்களோட கேரியருக்கும் பெரிய பின்னடைவா இது ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து பிரபல சினிமா பத்திரிகையாளர் ஒருத்தவங்க வந்து இந்த தகவலை வெளியிட்டு இருக்காங்க. நடிகர் ஜெய்யும் வாணி போஜனும் ஏற்கனவே ட்ரிபிள்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சீரீஸில் ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. இப்போ ஒரு படத்துலையும் வந்து ரெண்டு பேரும் ஜோடியாக சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதே மாதிரி பல சினி நியூஸை தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.